பொள்ளாச்சி எனக்கு புதிதல்ல. என்னுடைய பல படங்களின் படப்பிடிப்புக்காக பல மாதங்கள் நான் இங்கே இருந்திருக்கிறேன். இந்த ஊரின் அன்பை அழகை கண்டு ரசித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஊர் இன்று மாற்றத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. 700 நாட்களுக்கு மேலாக ஒரு பாலியல் குற்றம் இங்கே நடந்தது. அதை பற்றி 600வது நாள் நான் ஞாபகப்படுத்தினேன். அதற்கு பிறகு மீண்டும் விசாரணை முடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆளுங்கட்சி ஆட்களுக்கு தொடர்பு இருப்பதாக ஊடகங்கள் சொல்லுகிறது. இனி நான் அதை உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. இதுவே போதுமான சான்று. குற்றங்கள் நடப்பதற்கு உடந்தையா இருக்கும் அரசு நீங்க வேண்டும். மக்களின் ஆதார வசதிகளை கூட கவனிக்காத இந்த அரசை மாற்றிவிட்டு ஜனநாயக முறைப்படி நீங்கள் வேறு ஒரு அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும். சரித்திரம் நம்மை அற்புதமான ஒரு கட்டத்திற்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. முதல் முறையாக ஓட்டு போட போகும் இளைஞர்களின் முகம் இங்கே பலர் தெரிகிறது. அவர்கள் இந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வர போகிறார்கள். அதை நீங்களும் பார்க்கத்தான் போகிறீர்கள். இங்கே வந்திருக்கும் இளைஞர்கள் எல்லாம் அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்க கூடாது. அரசியல் உங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் தாக்கம் அரசியலில் வேண்டும். அதை மறந்து விடாதீர்கள். பெரும் திரளாக தாய்மார்களும் இளைஞர்களும் நம் கூட்டங்களுக்கு கூடுகிறார்கள். இது கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல, அன்பினால் இணைந்த கரங்கள் இவை. என் கொடியின் சின்னமே இணைந்த கரங்கள் தான். இந்த கரங்கள் எல்லாம் இணைந்து விட்டால் மாற்றம் நிச்சயம் நாளை நமதாகும். இதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதற்கு நாங்கள் திட்டங்களுடன் தயாராக இருக்கிறோம். உங்கள் கருவியாக இயங்க நான் தயாராக இருக்கிறேன். என்னை நான் தலைவனாக பார்க்கவில்லை. தலைவா தலைவா என்ற குரல் கேட்டாலும் நான் என்னை உங்கள் தொண்டனாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த தொண்டனை பயன்படுத்துங்கள். இந்த கருவியை உபயோகியுங்கள். மாற்றத்திற்கான கருவியாக நான் இருப்பது எனக்கு பெருமை. என் வாழ்க்கை இனி உங்களுக்காகத்தான். அதனால் தான் நான் பல இடங்களிலும் என்னை மறு அறிமுகம் செய்து கொள்கிறேன். உங்கள் நான் என்று உங்கள் நான் சொல்லுகிறேன். நாளை நமதாக நல்லபடி வாக்களியுங்கள். யோசித்து வாக்களியுங்கள். சாதி பார்த்து அளிக்காமல் சாதனையாளன் யார் என்று பார்த்து அளியுங்கள். அப்படி செய்தால் நாளை நமதாகும். இன்று சிறு தூரலில் நனைந்து கொண்டிருக்கும் நாம் பெரும் ஆனந்தத்தில் நனைய போகிறோம். அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள். நாளை நன்றி, வணக்கம்.